கேட்டுட்டு நீங்க நான் வந்து இப்படி செஞ்சா அப்ப வந்து அவங்கள கேட்டு வந்தேன். அப்ப போலீஸ் சொன்னாங்க, போலீஸ் வந்து கேட்டாங்க நீங்க வீட்டுல இருக்கீங்க. நான் சொன்ன நேரத்தை தங்கச்சி வீட்டு மூவ் பண்ணிட்டேன். அதோட நீ மூவ் பண்ணிட்டா நீ வீட்டு போ. இப்ப வீட்டுக்காரன் கழிச்சாங்க, அவன் மூவ் பண்ணிட்டான், அவன் வீட்டுல இருக்கட்டும். இக்ரிமெண்ட் என்னோட பேர்ல தான் ஆயிடுச்சு. ஆனா நான் மூவ் பண்ணி தங்கச்சி வீட்டுல சேர்ந்த ரூம் மட்டும் தரையில படுத்து கிடக்கு. இப்ப அந்த வீட்டுல யார் இருக்குது? அனுபவிக்க கூடாது. கூடி வாழ்ந்தா கோடி நன்மை. அதாவது ஊர்ல வந்து நாங்க கூட்டு குடும்பமா வாழ்றது அனைவருக்கும் தெரிஞ்ச விடியம். ஏன் உலகத்துக்கே அந்த கூட்டு குடும்ப வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தவன் தமிழன் தான். இங்கிலாந்துல வீடு இல்லாத காலங்கள் உங்களுக்கு தெரியும். வீடு இல்லாத தட்டுப்பாட்டில் இப்போ எல்லாரும் பலர் வந்து பல குடும்பங்களோட ஒன்றா தான் இருக்கிறோம். அதில் வந்து ஒரு கூட்டு குடும்ப வாழ்க்கை தான் தப்பில்லை. ஆனால் கண்ட கண்ட நாயெல்லாம் அந்த டைமில் கனகன விளையாட்டுகளை செய்ய பார்க்கும். அதில் நீங்கள் கொஞ்சம் அவதானமாக இருக்க வேணும். அதாவது இந்த பெண்ணின் குரலை கேட்டிருப்பீங்க. அந்த பெண் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இதை செய்யுங்கண்ணா இந்த வீடியோண்டு. அதாவது இது வந்து தெரிஞ்ச ஒரு அனுபவம் தான். உங்களை எல்லாருக்கும் தெரியாதுன்னு இல்லை. இங்கிலாண்டை பொறுத்தவரையில் தனி ஒரு மனிதன் ஒரு தனியொரு வீடெடுத்து இருப்புன்றது அரிது. அது வேறு வேறு நாடுகளில் இலகுவாக நாங்கள் செய்யலாம். ஜெர்மன், டென்மார்க் அங்கேயெல்லாம் பெரிய பெரிய வீடுகளில் எங்கள்ட தமிழர்கள் வசதியாக வாழ்கிறார்கள். ஆனால் இங்கே அப்படி இல்லை. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் கோழிக்கூடு மாதிரி தான் வீடு இருக்கும். ஆனால் அந்த கோழிக்கூட்டுக்குள்ளே பல கோழிகள் இருக்கும். அதில் நரி கோழியும் இருக்கும், பல கோழிகள் இருக்கும். ஸோ அந்த கோழிகளோட சேர்ந்து விவாகம் ஒரு கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு கேரளா குடும்பத்தை அந்த வீட்டுக்குள்ளே விட்டுட்டான். கேரளாக்காரர் சும்மா இல்லை. அவர்கள் பல வகையில் மந்திரங்கள் தெரிஞ்சவர்கள். அவர்கள் என்ன செய்தார்களோ ஏது செய்தார்களோ எனக்குன்னு தெரியலை. அதை இவாக்கு இருக்கிற அந்த பிள்ளை வந்து ஒரு உடம்பு சுகம் இல்லாத ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து எப்பவும் கையை தட்டும். அதாவது தான் வந்து அந்த பிள்ளைய வந்து பார்க்குறதுக்காக, அதாவது ஒரு இந்த தாய் வந்து ஒரு சின்ன ஒரு வசனத்தை சொன்னால் எனக்கு அதை பிடிச்சிது. எப்படியாண்டா தனக்கு அந்த தடவுள் தந்த பிள்ளை, அதாவது அது வலது குறைஞ்சோ இல்லையோ இல்லாட்டி சோம் இல்லையோ அது வேறு விஷயம். ஆனால் தனக்கு அந்த கடவுள் தந்த பிள்ளையை இந்த கேரளா மனசு எப்படி படியால் தள்ளி விழுத்தலாம், அதாவது அடிச்சிருக்கிறா தள்ளி விழுத்துக்காண்டா எனக்கு சொன்னேன். ஸோ இது வந்து உண்மையை சொல்லப்போ மன்னிக்க முடியாத குற்றம். அதாவது கேரளாக்களும் கிட்டத்தட்ட தமிழாக்கள் மாறித்தான். ஆனால் என்ன செய்கிறது, எல்லாரும் வந்து நல்லாக்களும் இல்லை. தமிழர்களையும் கெட்டவர் இருக்கிறார்கள், கேரளாவிலையும் கெட்டவர் இருக்கிறார்கள். அதாவது இதில் நாங்கள் எனக்கும் பல கேரளா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரிலாம் இருக்கினா இல்லையாண்டு இல்லை. ஆனால் தப்புன்னு தான் சொல்ல முடியும். அதாவது இந்த கர்மத்தை நீங்கள் பார்த்தீங்களா இருந்தால் அந்த புள்ளைய வலது போன புள்ளைய அந்த பெண் கேரளா பெண் தள்ளி வீழ்த்தியிருக்கிறாங்க. அதை விட இவைகள் அங்கே குடும்பங்கள், அதாவது இந்த தம்பதிகள் வந்து ஒரே பிரச்சனை, ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. பக்கத்து வீடு இவாக்கு ஒரே கம்ப்ளைண்ட். இவா ஸ்ரீலங்கா போயிட்டு திரும்பி வந்த பிறகுதான் இவாக்கு அங்கே காத்திருந்தது அதிசயம். அதாவது இவா பற்றி அந்த பக்கத்து வீடெல்லாம் கதைக்க துவங்கிட்டது. இவா கடைசியாக இவர்களை எழுப்ப ரை பண்ணிக்கிறா. ஆனால் என்ன இவா விட்ட பிள்ளையண்டா, இவா வந்து ஹெல்ப்பில் இருக்கிறா. ஸோ ஹெல்ப்பில் இருந்து கொண்டு வாடகைக்கு ஆக்களை வச்சிருக்கிறா. ஸோ அதனால் அதை அறிஞ்ச அந்த கேரளா குடும்பம் இவர்களை இவாவை விரட்ட துவங்கிட்டது. ஸோ நீங்கள் இந்த நாயை உள்ளுக்க விட்டனிங்கன்றதை பொறுத்து. நீங்கள் உதவியண்டு சில நாய்கள் தேடி வரும். ஆனால் உதவியை கொடுத்த உடனே உங்களுக்கு உபத்திரமாக மாறுமன்றதை நிச்சயமாக அறிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விடயம். அதுதான் இந்த விவாதம் சொன்னால் இதை கட்டாயம் இலங்கை தமிழர்கள் அறிஞ்சிருக்கணும். கண்ட கிண்ட எல்லாருக்கும் இந்த வீடுகளை நாங்கள் வாடகைக்கு கொடுக்கப்படாது. குறைஞ்சபட்சம் இலங்கை தமிழருக்காவது அந்த வீட்டை வாடகைக்கு கொடுங்க, அதாவது நீங்கள் கொடுக்க விரும்பினா என்றதை அறிஞ்சு தெரிஞ்சு சொல்லிக்க. ஏண்டா ஒரு இடம் கொடுத்த இடத்தை கிட்டத்தட்ட மடங்கட்டி அவாவே இப்போ வீட்டை விட்டு கிளைச்சாச்சு. ஆற அந்த குடும்பத்தை பிள்ளை கணவன் ஒரு இயலாத பிள்ளை இவர்கள் மூன்று பேரும் இப்போ தங்கச்சி வீட்டை போய் இருக்கிறேன்னு சொன்னான். அவன் தங்கச்சி வீட்டை இருக்கிறேன்ட்டு. ஸோ எனக்கு முதல்ல கன விடயங்கள் புரியலை. ஆனால் எனக்கு கனவேர் அடித்து ஏதோ கடவுளுக்கு சொல்கிற மாதிரி எனக்கு பல விஷயங்களை சொல்லுவீங்க. எனக்கு சந்தோஷம் உங்களை பற்றி உங்களோட வீடியோக்களை நான் இதில் பதிவிடுறதுக்கு. ஏண்டா நீங்கள் பட்ட துன்பத்தை மற்றவனும் படக்கூடாது நல்ல எண்ணத்தோடு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க பாருங்கள். அதனால் நான் மினக்கட்ட அந்த வீடியோ செய்கிறேன். ஏண்டா இது வந்து உலகத்தில் ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற விடியம் இல்லையண்டு இல்லை. ஆனால் இந்த குடும்பத்துக்கு நான் ஒன்று ஒன்று சொல்லுவேன். நீங்கள் வந்து சிட்டிசன் அட்வைசர்கிட்ட போனீங்களா இருந்தால், அதாவது இந்த கேஸில்
அதாவது நீங்கள் வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னென்றால், நீங்கள் வந்து ஒரு ஒரு இயலாத பிள்ளையோடு வாழ்கிறீங்க, உங்களுக்கு அதாவது நீங்கள் கெல்ப்பில் இருந்தாலும், இவர்களை வாடகைக்கு விட்டாலும், அல்லாட்டி நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் போடுற கேஸ் வந்து முதல் உங்களோட முதல் கேஸை தான் எடுப்பார்கள் வழிய உங்களோட ஹெல்ப்பை பற்றி பேருந்துதான் பார்ப்பார்கள். ஆனால் இவர்களை வெளியேற்றணும்னா நீங்கள் சிட்டிசன் அட்வைசர்கிட்ட போய் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கேட்டீங்களா இருந்தால், அதற்கு பிறகு இந்த கேரளா குடும்பத்தை நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியேற்றலாமண்டா என்று ஒரு சிறிய ஐடியா எதுக்கு நல்லது, ஒரு நல்லொரு ஆலோசகர் லோயரோ இல்லை யாரோ அளவு கேட்டு இந்த விடயத்தை நீங்கள் சரியாக செய்யுங்க. அதாவது மக்களே புரிஞ்சு கொள்ளுங்க, வீட்டை வாடகைக்கு விடுறது தப்பில்லை, வீட்டுக்குள்ளே இன்னொரு குடும்பத்தை வச்சுருக்கிறது தப்பில்லை. நீங்கள் வச்சிருக்கிறது நாயா நரியா அல்ல சொறி நாயான்றதை தெளிவாக புரிந்து ஆக்களை உள்ளுக்க அண்டுங்க வச்சிருங்க. நன்றி, வணக்கம்.